ஸோ இந்த வீடியோவில் ஆல்கே வாட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடியில் நான் வச்சுருக்க எல்லாத்துலேயுமே வந்து ஆல்கே வாட்டர் தான் இருக்கும். என்கிட்டனு இல்லை, பண்ணையில் இப்போ பண்ணை தொட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சையாக தான் கிடக்கும். ஸோ இந்த ஆல்கே வாட்டர் ஃபிஷ்ஷுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகுது, இதை எப்படி உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து ஒரு காலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், இதில் எந்த ஒரு மீனுமே கிடையாது, காலியாக தான் இருக்குது. இது ஒரு டெஸ்டிங்காக பண்ணேன், பட் அது ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போதைக்கு மீன் கிடையாது, மஸ்கிட்டோ லார்வா இதில் நிறையா இருக்குது. ஸோ பீட்டாஸ்க்கு வந்து நான் தினமும் இதிலேருந்து பிடிச்சி பிடிச்சி லார்வாஸ் போட்டுட்ருக்கேன், மற்றபடி வந்து இதில் கிடையாது எதுவுமே. ஸோ இதை வந்து செட் பண்ணி ஒரு மூணு நாளில் வந்து ஃபுல்லாக க்ரீனிஷ் ஆகிடுச்சு. செட் பண்ணுறப்ப வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளேல ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்கே இல்லாமல் க்ளீனாக தான் இதை வந்து செட் பண்ணியிருந்தேன். இப்போ க்ரீனிஷாக இருக்குது. இது எந்தளவுக்கு வீடியோவில் க்ரீனிஷாக தெரியும் அப்படின்றத எனக்கு தெரியலை, ஏன்னா ஃபுல்லாக கிளேர் அடிக்குது. இது வந்து ஃபுல் க்ரீன், நல்ல க்ரீனான வாட்டர், ஒன்றும் தெரியலை. ஓகே, ஸோ நல்ல ஆல்கே வாட்டரு. ஸோ ஆல்கே வாட்டர் அப்படின்னா இந்த தண்ணி ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிறது வந்து ஃப்ளோட்டிங் ஆல்கே. ஸோ ஃபுல்லாக பாசி தான் வந்து தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து க்ரீனிஷாக தெரியுது. மைக்கு தொந்தரவாக இருந்துச்சு, ஸோ அதை கழட்டிட்டேன். ஸோ ஆல்கேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஸோ முதல் வந்து ஆல்கேஸ்னால என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து என்னோடய கப்பி இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இது எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன், இப்போ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு முக்காவாசி வந்து மூடி தான் இருக்கும். ஸோ அதில் அந்த கேப்பில் படுற அந்த சன்லைட்டுக்கு தான் இவ்வளோ ஆல்கே வந்து இங்கே க்ரோன் ஆயிருக்கு. ஃபுல்லாக திறந்து வச்சேன் அப்படின்னா ஃபுல்லாக ஆல்கே வந்து ஓவர் க்ரோன் ஆகிடும், அதுக்கப்புறம் அதுங்களே வந்து செத்தும் போயிடும். ஸோ ஆல்கேஸுமே வந்து டெட் ஆகும், அப்படியே வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியாது, நல்லா ஓவர் க்ரோ ஆகும். திடீர்னு வந்து ஆல்கேஸ் எல்லாமே வந்து அப்படியே ப்ரௌனிஷ் ஆகி இறந்து போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து மொசைக் கப்பி இருக்குது, பில்லட் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிப்பிங் ஃபிஷஸ்ஸு, கப்பி, ஸ்வாட்டைலு, மாலிஸு, கோல் ஃபிஷஸ்ஸு, கார்பரேட்டிஸ் இந்த மாதிரி நிப் பண்ணுற ஃபிஷஸ் எல்லாமே ஆல்கேஸை வந்து ஈட் பண்ணும். ஸோ ஆல்கே சாப்பிட்றதுனால எனக்கு என்ன பர்சனலாக பெனிஃபிட் தெரியுது அப்படின்னா அதோட கலரேஷன் தான். ஸோ கலரேஷன் டேங்க்கில் இருக்க கப்பிக்கும் இதுக்குமே வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. இதுங்களே வந்து ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நான் கிளாஸ் டேங்க்கில் போடுறேன் அப்படின்னா கலர் வந்து மொத்தமாக மாறிடுது. ஸோ இது வந்து ஆல்கேஸ் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் இல்லை வீட்டில் மட்டும் கிடையாது, ஸோ பண்ணையிலையுமே வந்து தொட்டியில் வந்து ஆல்கேஸ் தான் இருக்கும். ஸோ அதுங்க பண்ணையிலேருந்து வர எல்லா மீனுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷாப்லேருந்து ஒரு மீன் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குறப்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்ணையிலேருந்து வர்றப்ப ஆல்கேஸை சாப்பிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். வீட்டுக்கு வந்தோன்னே ஆல்கேஸ் இல்லாமல் ஃபுட்டு மட்டுமே வந்து சாப்பிடும். ஸோ அப்போ அதோட கலரேஷன் வந்து மாறிடும். ஸோ இதுதான் ரீசனு. ஸோ ஆல்கேஸ் சாப்பிட்றப்ப கலரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எல்லா ஃபிஷஸுமே வந்து ஆல்கேஸ் சாப்பிடாது, ஆல்கேஸ் மட்டுமே வந்து போதும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. இதில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் எப்பயுமே பில்லட் போடுவேன், அண்ட் ஆல்கேஸை எப்பயுமே இதுங்க நிப் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் ஃபுட்டு போடல அப்படின்னாலும் இதுங்க ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஏன்னா ஆல்கேஸ் வந்து நிப் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கோங்க. ஸோ ஃபிஷ்ஷோட கலரை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அதுதான் இது ஒரு பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் லெவலையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பிளான்ட் ஆல்கேன்னு கிடையாது, தண்ணியில் எந்த ஒரு பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னாலும் வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி நைட்ரேட் லெவலை குறைக்கும். ஸோ மீன் வந்து எதனா கழிவு போடுது, இல்லைன்னா நம்ம அது இப்போ பில்லட் போட்டிருக்கேன், ஸோ பில்லட் வந்து சாப்பிடாமல் வேஸ்ட் ஆகி தண்ணியிலேயே போகுது அப்படின்னா நைட்ரேட் லெவலை வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ நைட்ரேட் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷுக்கு அது ஆபத்து, கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நைட்ரேட்டை தான் உரமாக எடுத்துக்கும். ஸோ நைட்ரேட் லெவலையுமே வந்து ஆல்கேஸ் கம்மி பண்ணும். அதே மாதிரி வாட்டரோட டெம்பரேச்சரை வந்து நல்லா கம்மி பண்ணிடும். ஸோ இந்தளவுக்கு ஆல்கேஸ் இருக்குது, கொஞ்சமாக ஆல்கே இருந்தாலும் கம்மியாகாது. ஸோ இந்தளவுக்கு வந்து ஆல்கேஸ் இருக்குது அப்படின்னா வாட்டரோட டெம்பரேச்சர் நல்லா கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா ஜில்லுன் இருக்கும். அதே மாதிரி எந்தளவுக்கு கை உள்ளே போகுதோ அந்தளவுக்கு வாட்டர் வந்து ஜில்லுன் ஆகிட்டே போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து இது சம்மரில் பயங்கர யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மழை காலம், இப்போ வந்து பெருசாக யூஸ் இல்லை. ஸோ சம்மரில் யூஸ் ஆகும். பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் டேங்க்கில் ஆல்கேஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து கீழே இருக்கும். ஃபைட்டர்ஸ் நீங்கள் பண்ண தொட்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கும். ரீசன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆழத்தில் கை உள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஜில்லுன்னு இருக்கும் பண்ணை தொட்டியிலாம். ஆல்கேஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துக்குது. ஸோ மீனுக்கு டெம்பரேச்சர் வைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வீட்டுக்குள்ளே இருக்க டேங்க்கிலலாம் பெனிஃபிட் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி வெட்ட வெளி மாடியில் வச்சுருக்கோம் அப்படின்னா வெயில் தாங்காது, பண்ணை தொட்டியில் தாங்காது. ஸோ அங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஆல்கே எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. ஆல்கேஸை நிப் பண்ணுது அப்படின்னா போடலாம், இல்லை டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போடலாம். ஃபைட்டர்ஸ்க்குலாம் அந்தளவுக்கு செட் ஆகாது, ஃபைட்டருக்கு கோல்ட் வாட்டர் அந்தளவுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆல்கே டேங்க்கு. இதை வந்து கண்டிப்பாக நம்ம கிளாஸ் டேங்க்கில் வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மொய்னா, டாஃப்னியா,
பிரைன் ஸ்டெம், பிரைன் ஸ்டெம் வந்து உப்பு தண்ணியில் தான் வளர்க்கணும், பட் அதுலேயுமே நம்ம ஆல்கே கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்கேஸை கிரியேட் பண்ணி அதுக்கு உணவாக்கி நம்ம கல்ச்சர் போடலாம். இப்போ இந்த டேங்க்ல இருக்க எல்லா கப்பியும் நான் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. கப்பி எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு மொய்னா கொஞ்சம் வந்து போடுறேன், ஒரு 50-100 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர், 100 மொய்னா போடுறேன்னா ஸோ இதில் ஆயிரக்கணக்கில் மொய்னா வந்து பெருகிடும். ஸோ இதில் இருக்க ஆல்கேஸை சாப்பிட்டு, இல்லை ஒரு டாஃப்னியா கல்ச்சர் போடுறேன்னா ஃபுல்லாக பெருகிடும். பிரைன் ஸ்டிம் போட போகிறேன் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்கேஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணக்கூடாது, முன்னாடியே வந்து சால்ட் வாட்டர்லேயே ஆல்கே கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரைன் ஸ்டெம்ப்மே வந்து ஆல்கேஸ் சாப்பிட்டு ஃபுல்லாக க்ரோ ஆகும். நம்ம கல்ச்சர்ஸை வந்து இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணலாம். எந்த ஒரு தீனியும் அதுக்கு போடணும் அப்படின்னு இல்லை. இப்போ தினமும் வந்து அதுக்கு தீனி போட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அந்த அவசியமே இல்லை. ஆல்கே செட்டப் கல்ச்சர்ஸ்க்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுங்க பாட்டு ஆல்கேஸை சாப்பிட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும். வயசு பார்க்குறப்ப ரொம்ப யூஸ். பிரைன் ஸ்டெம்ப்லாம் வந்து சான்ஸே இல்லை, ஆல்கே இல்லாமல் நம்ம வேற மெத்தட் யூஸ் பண்ணி வளர்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து பிரைன் ஸ்டெம்ப் அடல்ட்டாக வளர்த்துருக்கேன். இதில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிடையாது, சின்ன டப்பாவில் வந்து ஆல்கே வர வச்சு வளர்த்துருக்கேன். அத்தனை கணக்கான பிரைன் ஸ்டெம்ப் வீட்டில் வேற ஏதோ ஒரு உணவு போட்டு கண்டிப்பாக வளர்க்க சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்க்கு பயங்கரமா யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ பயன் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது எதுவுமே ஆன்லைனில் பார்த்து அப்படியெல்லாம் சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக எதில் யூஸ் ஆகுது அதை மட்டும் தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வேறு எதனா பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். ஸோ ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆல்கே வாட்டரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏற்கனவே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆல்கே நான் கிரியேட் பண்ணுறப்பயே வந்து விஷுவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இருக்கான்னு நான் பார்க்குறேன். நான் வேறு ஒரு காரணத்துக்காக எடுத்தேன், பட் அது இந்த வீடியோக்கு யூஸ் ஆகும். ஸோ காலி பிளெயின் வந்து டேங்க்கில் வந்து நான் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் வாட்டர் வந்து ஊற்றினேன். இதுக்கு முன்னாடியே வந்து நான் கப்பி அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன்ல, ஸோ அதில் வந்து க்ரீன் வாட்டர் தான் இருந்துச்சு. ஒரு 2-3 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே பிளெயின் டேங்க் விடுறேன் அப்படின்னா ஆல்கே வாட்டராக மாறுறதுக்கு டைம் எடுக்கலாம், மாறாமையும் போகலாம். ஒரு 10-15 ஆச்சு அப்படின்னா ஆல்கே வாட்டர் அது மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு ஆகாமையும் இருக்குது. கஸ்டமர்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆல்கேவே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்கே வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு ஆல்கே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும். எங்கிட்ட ஆல்கேவே இல்லை, அப்புறம் எப்படி ஆல்கே டேங்கை கிரியேட் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, நிஜமாக வந்து எதனா இலை எடுத்துக்கோங்க. என்ன ஒரு இலையாக வேணால் இருக்கட்டும், பாய்சன் இல்லாமல் இருக்கணும். இந்த ரோஸ் தெரியலையே பாய்சனாக இல்லையான்னு. ஸோ பாய்சன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் வந்து கீரை, ஸோ இந்த மாதிரி மரத்து கீரையெல்லாம் வந்து பறித்து நல்லா வந்து அதை கசக்கி ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டுருவேன் சரிங்களா. அது இந்த சின்ன கிளாஸ் டேங்க் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வாட்டரை நிரப்பி அந்த மாதிரி இலைங்களை வந்து கசக்கி போட்டுருங்க. ஸோ இதை வந்து ஒரு 1 week வெயிலில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஆல்கே வந்துடும். இதில் இருக்க ஆல்கேஸை கொஞ்சமாக எடுத்து, ஆல்கே வாட்டர் ஆகலை, க்ரீன் வாட்டர் ஆகலைனாலும் இதில் வந்து ஆல்கேஸ் கிளாஸ்லாம் ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் சுரண்டி எடுத்து நீங்கள் எதை வந்து ஆல்கே வாட்டராக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சன்லைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஆல்கேஸ் வந்துடும். ஸோ ஆல்கேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ரீன் லீவ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், விஷத்தன்மை இல்லாத லீவ்ஸ். கண்டிப்பாக ஒரு 2-3 நாள்லேயே வந்து ஆல்கே வந்துடும். நம்ம கொஞ்சமாக ஆல்கே போட்டோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். முதல் ஒரு 2 days வந்து டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வைங்க, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிங்க. இதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஃபுல்லாக எப்பயுமே ஓப்பனில் டைரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப க்ரோன் ஆகிடும் ஆல்கேஸ். ஹேர் ஆல்கேலாம் வர ஆரம்பிச்சிடும். ஹேர் ஆல்கே வந்து ரொம்ப தொல்லை பிடிச்சது. மீனுங்க குட்டிங்களாம் வந்து போய் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடல்ட்டு மாட்டாது, குட்டிங்களாம் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்காது, ஃபுல்லாக வந்து மிதந்துட்டே இருக்கும் ஹேர் ஆல்கே. அவ்வளோதான். ஸோ ஆல்கேவை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், எப்படி அதை உருவாக்கணும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மொய்னா கல்ச்சர்ஸ் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், பிரைன் ஸ்டிம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டாஃப்னியா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நான் ஒரு செட்டப் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். பீட்டாவுமே வந்து ப்ரீட் பண்ணி குட்டிங்களையுமே டாஃப்னியா வச்சு ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு பண்ண போகிறேன், ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.